ஹாய் காய்ஸ், நான் உங்கள் திலீப் கிஷன். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அன்யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட்னா, இப்போ வந்து நாங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கோம், ஸோ இதில் வந்து பாஸ் மார்க் போடுவாங்களா எல்லாருக்குமே, இல்லை வந்து எல்லாருமே வந்து ஃபெயில் பண்ணிடுவாங்களா? ஏன்னா வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எல்லாருமே வந்து பாஸ் போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அன்யூனிவர்சிட்டியில் வந்து 27 எடுத்தால் தான் பாஸ் அப்படின்ற போல் அன்யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்குலாம் வந்து பாஸ் போடுவாங்களா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த காலேஜ் வந்து அஃபிஷியலாக வந்து சொல்ல மாட்டாங்க, அதாவது நாங்கள் எல்லாருக்குமே பாஸ் போடுறோம் அப்படின்ட்டு சொல்ல மாட்டாங்க. எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா அப்படி சொல்லக்கூடாது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பாஸ் மார்க் போடுவாங்க. ஏன்னா உங்கள் எல்லாருக்கும் டவுட் இருக்கும், இன்னும் அன்யூனிவர்சிட்டியில் வந்து அஃபிஷியலாகவே சொல்லலையே, கண்டிப்பாக எல்லாருக்கும் பாஸ் போடுறோம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்யூனிவர்சிட்டியில் சொல்ல மாட்டாங்க, ஆனால் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து பாஸ் மார்க் போடுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து ஓப்பன் புக் எக்ஸாம் வந்து நடந்தது. ஸோ ஓப்பன் புக் எக்ஸாம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கே தெரியும், எல்லாருமே வந்து பாஸ் தான், யாரும் வந்து ஃபெயிலாக ஆக மாட்டாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து அஃபிஷியலாக சொல்லலை, இது மாதிரி ஓப்பன் புக் எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாருமே பாஸ் அப்படின்னு சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பாக எல்லாரும் பாஸ் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து நடக்கும், அதாவது எல்லாருக்குமே வந்து பாஸ் மார்க் தான் போடுவாங்க. நீங்கள் யாருமே வந்து கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மார்க் ப்ராக்டிஸ் பண்ணாமல் மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாஸ் தான். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ப்ராக்டிஸில் வந்து மாட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங் கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் யாருமே வந்து மார்க் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் எழுதுங்க, கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 27 மார்க்ஸ் எடுத்தால் தான் பாஸ் அப்படின்ற போல் சொல்கிறாங்களே, ஸோ 27 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணுமா அப்படின்ற போல் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யாரும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் நீங்கள் எழுதுங்க, கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எங்கிட்ட பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணியிருக்கேன். நீங்கள் எனக்கு அதில் மெசேஜ் பண்ணாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.